ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டான ஒரு பனீர் புர்ஜி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வெடித்ததுக்கப்புறமா ரெண்டு கருவேப்பிலையாக உருவி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயம்னால பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அதிகமாக கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலர் கொஞ்சம் மாறி வந்ததுக்கப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு தக்காளி, இல்லை அப்படின்னா ஒரு 3 தக்காளி வந்து சேர்த்துட்டு நல்லா பொடிசாக அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பன்னீர் சேர்த்தீங்க அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து தனியா பவுடர், 1 டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கூட்டி குறைச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த எண்ணெயிலே சேர்த்து நம்ம மசாலா வதங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதே சமயம் அந்த கலரும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். ஸோ அந்த ரெட்டிஷ் கலரில் இருந்துச்சு அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இந்த கடலை மாவு ஏன் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பன்னீர் சப்ஜிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைண்டிங் மாதிரி உங்களுக்கு இது வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து உதிர்த்து போட்டு நம்ம செய்ய போகிறோம் இல்லையா, ஒரு பைண்டிங் மாதிரி உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதனால் வேணும் அப்படின்னா நீங்கள் கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த கடலை மாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடலை மாவை வந்து கரைச்சி விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கெட்டி ஆகும். ஸோ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ பன்னீரை வந்து நல்லா உதிர்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த பன்னீர் புர்ஜிக்கு வந்து டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி நல்லா உதிர்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துட்டோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு 1/4 கிலோ பன்னீர் வந்து இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வெங்காயம், தக்காளி, நம்ம போட்ட இஞ்சி பூண்டு, மசால் பொடி எல்லாமே நம்ம வந்து இதில் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் நீங்கள் பூரி இதுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேயே வந்து நான் உப்பு சேர்த்துருந்தேன். நான் வெங்காயம்லாம் வதக்கணும் இல்லையா, அந்த டைம்லேயே நான் உப்பு சேர்த்துருந்தேன். ஸோ அது வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து அந்த கடலை மாவெல்லாம் போட்டதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பைண்டிங்கை வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதில் வந்து மிளகு ஜீரகப்பொடி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனும், இது வந்து பன்னீர் மசாலா, பன்னீர் மசாலாவிலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த பன்னீர் புர்ஜிக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா கஷூரி மேத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, வெந்தயக்கீரையோட நல்லா காய வச்சு வச்சுருப்போம் இல்லையா, அந்த கஷூரி மேத்தியை கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு கையில் நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறமா போடுங்க. ஏன்னா அப்படி முழுசு முழுசாக இருக்கும், அந்த இலை வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக அந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு போடுங்க. இந்த பன்னீர் சப்ஜி இந்த மாதிரிலாம் கரம் மசாலா சேர்த்து பண்ணுற சப்ஜிக்கு பார்த்திங்கன்னா
இந்த கஷூரி மெத்தி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த ஹோட்டல்லலாம் சாப்பிடும்போது இந்த இதெல்லாம் போடுவாங்க, அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும். பச்சை மிளகா வேணும் அப்படின்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்க்கணுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் வேணும் அப்படின்னா தான், நான் வந்து சேர்க்கலை. இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சப்ஜியே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா கெட்டியாக பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இது வந்து நல்ல சப்பாத்தி கூட பூரி கூட எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், உங்களுக்கு வந்து பன்னீர் புர்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு மேலே எண்ணெய் தெளிஞ்சு நல்லா கெட்டியாக வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.